எல்லா மாம்ஸ்க்கும் அவங்க பசங்க எவ்வளவு முக்கியமோ மருமகளும் முக்கியம் தானே. ருத்ரா, மாம் தன்னோட மகனை மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிட்டிசனா ட்ரீட் பண்ணலாம், மருமகளை பண்ணக்கூடாதா? ருத்ரா, எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க. இப்ப எதுக்காக இதை பத்தி நாம பேசணுங்கிறேன்? ஒண்ணு புரிஞ்சுக்க சிவா, ஒரு பொண்ணு தான் வெளியில போய் வேலை செய்யணுமா வேண்டாமாங்கிறத அந்த பொண்ணு மட்டும் தான் டிசைட் பண்ணணும். அவ யார்கிட்டயும் எந்த பெர்மிஷனும் கேட்க தேவையில்லை. ஆனா இந்த சொசைட்டில நிறைய பொண்ணுங்க பணக்கார மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. வேணா கேர்ள்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, உங்க ஹஸ்பண்டுக்கு எந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கணும்னு. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆன்சர், வெல் செட்டில்ட், வெல் செட்டில்ட். நீ ஏன் இப்படி நேரோ மைண்டடாவே இருக்க? நான் மட்டும் இல்ல ஓம், இந்த உலகத்துல எல்லாரும் அப்படிதான் யோசிக்கிறாங்க. இத பத்தி புத்திசாலிங்க யார்கிட்டயாவது டிஸ்கஸ் பண்ணலாமே. ஜானவியோட கனவுகள் உடையறதுக்கு நாம தேஜ மட்டும் குறை சொல்ல முடியாது, நம்ம எல்லாருக்குமே அதுல பங்கு இருக்கு. நீங்க ஏன் அம்மாவை சிஇஓ ஆகிறதுக்கு விடல? இந்த வீட்ல மருமகளோட கனவுகள் இதுவரைக்கும் வெற்றி அடையவே இல்லை. ருத்ரா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வொர்க் அவுட் பண்ண கிளம்பல? எனக்கு வொர்க் அவுட் பண்ண பிடிக்கல. உனக்கு வொர்க் அவுட் பண்ண பிடிக்கலையா? எனக்கு அதை விட்டா வேற வேலையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நானும் நிறைய நல்ல விஷயங்களை பத்தி எல்லாம் யோசிப்பேன். ஓஹோ, இப்ப என்ன யோசிக்கிற? கேர்ள்ஸ் பத்தி தான். இது புதுசு இல்லையே. வழக்கமா நான் யோசிக்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கல. இது வந்து நேத்து நடந்த டிஸ்கஷனை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். லைஃப்ல இவ்வளவு பெரிய இஷ்யூஸ் இருக்கும் போது எப்படி எக்ஸசைஸ் பண்றது? உன் லைஃப்ல அப்படி என்ன இஷ்யூஸ்? என் லைஃப்ல எதுவும் இல்ல, பட் பொண்ணுங்க வாழ்க்கையில இருக்குல்ல. எந்த பொண்ணு? எல்லா பொண்ணுங்களையும் தான் சொல்றேன். பொண்ணுங்களை பத்தி நான் நிறைய யோசிச்சிருக்கேன், ஆனா என்னைக்குமே அவங்க கஷ்டத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. மல்லிகா சொன்னதை கேட்டதுல இருந்தே நான் ஒரு மாதிரி ஆயிட்டேனா? நாம ஏன் பொண்ணுங்களை ஈக்குவலா நடத்த மாட்டேங்கிறோம்? எல்லா மாம்ஸ்க்கும் அவங்க பசங்க எவ்வளவு முக்கியமோ மருமகளும் முக்கியம் தானே. ருத்ரா, அம்மா அவங்க பசங்களை ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிட்டிசனா ட்ரீட் பண்ணலாம், மருமகளை பண்ணக்கூடாதானே? எல்லாரும் பேசினதை கேட்டதும் ரொம்ப கஷ்டமா போச்சுனா? பிரியங்காவை பத்தி கூட நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ருத்ரா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இதை பத்தி எல்லாம் நீ இவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு கவலைப்படலன்னா வேற எதுக்கு? ஒரு ஃபேமிலினா அதுல மகனுக்கும் மருமகளுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்க வேண்டாமா? மருமகளை மட்டும் கண்டுக்கவே மாட்டாங்கன்னா எப்படி? ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க? இட்ஸ் நாட் எ பிக் டீல் யார், இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. கண்டிப்பா இது பெரிய இஷ்யூ தான் சிவா. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அம்மா அவங்க கேரியரையே காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அதே மாதிரிதான் மல்லிகாவுக்கும். அவளோட இன்லாஸ் அவ கேரியரை பத்தி யோசிக்காம இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு தான். ஓம், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முக்கிய காரணமே இந்த உலகத்துல எல்லாரும் தேவைக்கு அதிகமா ஆசைப்படுறதுதான். யூ நோ வாட் தி கிராண்ட் ரூல் இஸ், ஒவ்வொரு கல்யாணமும் ஒரு டீல் தான். ரைட், இதுல ரெண்டு பார்ட்னர்ஸும் ஈக்குவல் பார்ட்னர்ஸ் தான். ஒருத்தர் வெளியே போய் சம்பாதிச்சு கொண்டு வரணும், இன்னொருத்தர் அவங்க வீட்டை நல்லா பாத்துக்கணும். ரெண்டு பேரும் ஒழுங்கா வேலை செஞ்சாதான் அந்த வீடு நல்லபடியா இருக்கும். இதையெல்லாம் முன்னாடியே டிசைட் பண்ண அந்த அறிவாளி யாரு? ரெண்டு பேருமே ஈக்குவல்னா ஏன் பொண்ணுங்க வெளியில வேலைக்கு போக கூடாது? வேலைக்கு போகலாம், போயிட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு மருமக வேலைக்கு போக ஆசைப்பட்டானா இன்லாஸோட பெர்மிஷனை வாங்கிட்டு தான் போகணும். பெர்மிஷனா? யூ நோ தட் இஸ் த ப்ராப்ளம். இன்லாஸும் சரி ஹஸ்பண்ட்ஸும் சரி அவங்கள அலோ பண்ணணும். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், ஒரு பையன் வெளியில போய் வேலை பாக்குறான்ல, அதுக்கு யார்கிட்டயாவது பெர்மிஷன் கேக்குறானா? இல்ல இல்ல, ஆனா மருமக கேக்கணுமா? ஒரு பொண்ணு தான் வெளியில வேலைக்கு போகணுமா வேண்டாமாங்கறது எல்லாம் அவ மட்டும் தான் டிசைட் பண்ணணும். இதுக்கு ஏன் பொண்ணுங்க பெர்மிஷன் கேக்கணும்? ஓகே, ஓ மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம் டியா வெளியில வேலைக்கு போகணும்னா அதுக்கு அவ உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? சி, நானும் டியாவும் இத பத்தி பேசிட்டோம். அவளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல, நான் பிசினஸ் பாத்துக்க போறேன், அவ வீட்டை பாத்துப்பா. தட்ஸ் அப்ப நீ வீட்டை பாத்துக்க, அவ பிசினஸ் பாக்கட்டும், என்ன ப்ராப்ளம்? நாங்க இதை ஏற்கனவே பேசி டிசைட் பண்ணிட்டோம், இனிமே இதை மாத்த முடியாது. ஓகே, எல்லா உறவுகளுமே டீல்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் பிராக்டிகலாவும் ஹானஸ்டாவும் பேசிக்கிட்டு இருக்கேன். இதை யாரும் வெளியில ஓபனா சொல்றது கிடையாது, ஆனா இதுதான் உண்மை. ஃபெமினிசம், ஈக்வாலிட்டி, டாமினேஷன், இந்த மாதிரி பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சுட்டு ரியாலிட்டி என்னன்னு பாருங்க. இந்த சொசைட்டில இப்பெல்லாம் நிறைய பொண்ணுங்க பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டை பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் போய் சம்பாதிச்சு கொண்டு வந்தா அதுவே போதும், எல்லாமே பொண்ணுங்க பொறுப்பு தான், வீட்டு செலவு ஷாப்பிங் எல்லாமே அவங்க தான் அப்படின்றாங்க. அண்ட் யூ, எந்த பொண்ணு கிட்ட வேணாலும் போய் கேளு, உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கணும்னு கேட்டா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆன்சர், வெல் செட்டில்ட், வெல் செட்டில்ட். உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், என்னைக்காவது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பொண்ணு தன்னை விட ஏழையா இருக்கிற பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காளா? பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? கல்யாணத்துக்கு மேட்ரிமோனியல் சைட்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? வெல் செட்டில்டு மாப்பிள்ளை, ரைட்? பேங்க் பேலன்ஸ் இஸ் தி டாப் பிரையாரிட்டி. நான் சொல்றது உன் மரமண்டையில ஏற மாட்டேங்குது சிவா. இந்த உலகத்துல அப்படி யோசிக்கிறவங்களும் இருக்காங்க தான், நானும் அதை ஒத்துக்கிறேன். நிறைய பொண்ணுங்க அப்படி இருக்கலாம், ஆனா ஒரு சில பொண்ணுங்களும் இருக்காங்க எல்லா பிரச்சனையையும் தனியா நின்னு சமாளிக்கணும்னு நினைக்கிறவங்க. நான் இல்லன்னு சொல்லலையே, நான் அக்ரி பண்றேன், திஸ் இஸ் ட்ரூ, ரைட்? ஆனா பெர்சன்டேஜ் என்ன?
5% பொண்ணுங்களுக்கு மேல இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. நீ ஏன் இப்படி நேரோ மைண்டடாவே யோசிக்கிறே? நோ நோ மட்டும் இல்ல ஓம், இந்த நாட்ல எல்லாருமே இந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. உன்னோட இந்த ஐடியாஸும் உன்னோட இந்த ஐடியல் ரிலேஷன்ஷிப்ஸும் நாம வாடுற இந்த உலகத்துல இல்ல. ஓகே, ஐம் எ ரியலிஸ்ட். எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், இந்த உலகத்துல எல்லாருக்குமே கம்ஃபர்டபுள் லைஃப் தான் வேணும். கம்ஃபர்டபுள் லைஃப் நான் அதை கேட்கலையே. என்னோட வாழ்க்கையும் என் உரமும் எப்படி இருக்கணும்னா அது உண்மையாவும் ஈக்குவலாவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நீ அந்த பிங்க் ஜாக்கெட்டை கழட்டாம பிங்க் குஷன்லயே போய் உட்காந்துக்கோ. எதை பத்தி கவலைப்பட வேண்டாம் சிவா. உனக்கு நான் சொல்றதே புரியல. எனக்கு என் ரிலேஷன்ஷிப் வேகமா போகுதுங்கிறது மட்டும்தான் பிரச்சனையே. ஈக்குவாலிட்டியில ப்ராப்ளம் இல்ல, எனக்கு கன்ஃபியூஷனும் கிடையாது. ஈக்குவாலிட்டி, இந்த ஈக்குவாலிட்டி கான்செப்ட்லாம் கேட்கறதுக்கு வேணா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அண்ட் தட்ஸ் இட். இந்த உலகத்துல ஆம்பளையும் பொம்பளையும் எனக்குமே ஈக்குவலா இருந்ததுல இனிமேல ஈக்குவலா இருக்க போறதில்ல. ஓகே, பல வருஷங்களா நாம அவங்கள வீக்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம், பிகாஸ் இட் சூட்ஸ் தெம். பொறுப்பெடுத்துக்கிறதுலாம் ஆம்பளைங்க தானே. ஆஃப்டர் மேரேஜ் எல்லாருக்கும் கம்ஃபர்டபுள் லைஃப் மட்டும்தான் வேணும், அவ்வளவுதான். தட்ஸ் வாட் தே வாண்ட். அப்புறம் இந்த பையன் பொண்ணு ரெண்டு பேருக்கும் நடுவில் அவங்களுக்குள்ள நடக்கிற அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கன்வீனியன்ஸ், எஸ் யூ கேன் கால் தட். ஓம், நான் என்னோட ஃபேக்ட்ஸை மட்டும்தான் சொல்றேன். ஓகே, உங்களுக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா ஒன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தான்னா அந்த வீட்டோட மருமக கண்டிப்பா செகண்ட் கிளாஸா தான் ஃபீல் பண்ணுவா. I'm just saying the truth. இது உண்மை கிடையாது, உண்மை நீ நினைக்கிற. நீ என்ன எதிர்பார்க்கற? ஒரு பொண்ணுனா சமைச்சு போடணும் இல்ல குழந்தைகளை பாத்துக்கணும். தட்ஸ் ரைட். ஒருவேளை பொண்ணுங்க நீ சொல்ற மாதிரினு வெச்சிட்டா கூட ஏன் ரிச் ஹஸ்பண்ட்ஸ் தேடுறாங்க? ஓகே, மேட்ரிமோனியல் சைடுல ஏன் இப்படி விளம்பரம் பண்ணலாம்ல? எனக்கு ஒரு கஷ்டப்படுற ஏழை மாப்பிள்ளை வேணும். எஸ், அது அவங்களோட சாய்ஸ் சிவா. போதும், நிறுத்துறீங்களா? வாட், ரெண்டு பேரும் சண்டே நடத்துறீங்களா? ஜஸ்ட் ஷட் அப் ருத்ரா, இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆ, எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் புத்திசாலிங்க கிட்ட பேசறதுதான் நல்லது. நான் என்ன சொல்லல, பாட்டி அம்மாவை பத்தி தான் சொன்னேன். ஓகே, அது என்ன பாட்டி மட்டும், வீட்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்க கிட்டயும் கேட்கலாம். ஓ ஓகே, ஷூர். நான் இப்பவே சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டு பொண்ணுங்க யாருக்கும் அந்த மாதிரி இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்காது. அது அவங்களே சொல்லட்டும். வா, கம். வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? புஷ்அப்ஸ் எடுத்துக்கலாம்ல. ஆ, அதோ வர. மாம். பெரியமா. எஸ்கியூஸ் மீ, நீங்க மூணு பேரும் அக்காவோட ரூம்க்குள்ள எதுக்கு போக பாக்குறீங்க? சித்தி, அது என்னன்னா ஒரு ஃபேமிலி டிஸ்கஷன் பண்ண வேண்டியது இருக்கு. நேத்து ராத்திரி டிஃபன்ல சரியா உப்பு இல்ல, அத பத்தி தானே நானும் பேசணும். வர வர இந்த வீட்ல வேலை செய்யறவங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. ஒரு நிமிஷம், இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன். ஆமா சித்தி, நம்ம வீட்டு பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்குதா இல்லையான்னு தெரிஞ்சாகணும். கால்ல விழுந்து கும்பிடுங்க. சீக்கிரம் நல்லாரு நல்லாரு, எனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்குதுன்னு புரிஞ்சுதா? இதுக்கு மேல ரெஸ்பெக்ட் கிடைச்சி நான் என்ன செய்ய போறேன்? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களை, அதாவது உங்களையும் பெரியமாவையும், செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸா தான் நாங்க ட்ரீட் பண்றோமா? இவங்களுக்கு அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணனும். அண்ட் தட்ஸ் வை வி ஆர் ஹியர். அது என்னாச்சு? எதுக்காக என் ரூமுக்கு வெளியே நின்று காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஐம் சாரி பெரியப்பா, ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் பெரியமாட்ட பேசணும். அவங்க வெளியே போயிருக்காங்க. எங்க போனாங்க? என்கிட்ட சொல்லாம போவே மாட்டாங்களே. உங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓ, அப்படியா? ஜானவி அவங்க வீட்டுக்கு போயிருக்காளா? என்கிட்ட சொல்லவே இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குமா, அவ வர்றதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் கூட ஆகலாம். ஜானவிக்கு திடீர்னு என்னாச்சு? அக்கா, ஒரு டீச்சரை பார்த்தாலே எனக்கு கோவ கோவமா வருது. உனக்கு யார் மேல்தான் கோவம் இல்லைன்னு சொல்லு. இப்ப என்னவா? நேத்து பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தோம், அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன், என்னையே நீங்க பிள்ளையாராக்கிடுங்கன்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஒல்லி குச்சி மாதிரி இருந்துகிட்டு நீ பிள்ளையாராகணும்னு நினைக்கிறியா? நீ அவரோட எலியா இருக்கதா லாக்கினாங்க. ஒரு கேள்வி விஷயம் போட்டா எப்படி இருக்கும் அனிகா? அக்கா சாரி தம்பி, நானு கொஞ்சம் குண்டா இருந்தா நல்லா இருக்கும். நான் குண்டா ஆகணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அனிகா அக்கா? இத பத்தி ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேக்கணும். ஹாய் அனிகா அக்கா. ஹே சௌமியா, வா வா. என்ன திடீர்னீங்க? காலேஜ் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போயிருந்தேன், உங்க ஞாபகம் வந்தது, அத அப்படியே இங்க வந்துட்டேன். நீ வந்தது நல்லதா போச்சு. ஆ சௌமியா, இவன் என் தம்பி சாஹில். சாஹில், இது சௌமியா. ஹாய் சோ கி.
உட்காரு. அனிகா அக்கா, நான் இவங்க கிட்ட ஒரு டவுட் கேட்கணுமே. சரி கேளு. சௌமியா. சாஹில், அக்கான்னு சொல்லு. நீங்க என் அக்கான்னு எனக்கு தெரியும். சௌமியா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சரி கேளு. ஐயோ, ஒருவேளை சௌமியா கிட்ட குண்டாகிறது எப்படின்னு இவன் கேட்டுட்டானா, அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிச்சிருவாளே. நீ எதுவும் கேட்க தேவையில்ல. அவ ஏதாவது உளருவான், அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம். அக்கா ஜோக்கே, அவன் கேட்கட்டும். நீ கேளு கேளு கேளு. சௌமியா, நீங்க எப்படி இப்படி நீ கியூட்டா இருக்கலடா. உன் பக்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறதுனால நானும் கியூட்டா தெரியறேன் போல இருக்கு. நிஜமாவா? நிஜமாதான். போதும் ராசா, இவன் விட்ட இன்னைக்கு பூரா பேசிக்கிட்டே இருப்பான். இவன் ஒரு நான் ஸ்டாப் எஃப்எம். இங்க பாரு, நாளைக்கு பிள்ளையார் பூஜை பண்ணனும்ல, சோ ஃபோக்கஸ் எல்லாம் அதுல தான் இருக்கணும். போய் படிக்கிற வேலைய பாரு. ஓகே அக்கா. நான் எங்க அக்கா பேச்ச மீறவே மாட்டே தெரியுமா? நான் ரொம்ப குட் பாய். அப்புறம் நீங்களும் ரொம்ப நல்லவங்க தானே, ரொம்ப ஸ்வீட்டா வேற பேசுறீங்க. ஓஹோ, நானா? என்ன என்ன சார், ஓவரா போது? என்னடா காதல். சௌமியா, இவனை கண்டுக்காத, நாம உள்ள போய் பேசலாம். இவன் இந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரி தெரியல. நீ வா உள்ள போலாம். ஓகே பை சாஹில். வா வா கண்டுக்காத பிச்சு. இப்பதான் அம்மா கிட்ட பேசின, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லையா? வீட்டு ஞாபகம் வந்துச்சுன்னு போனாங்களா? ஓ மை காட் சி, நல்ல வேளை. அப்ப எல்லாம் நார்மல் தான் இல்ல? இல்ல சுத்தி, நாம இன்னும் பேச வேண்டியது இருக்கு. மிஸ்டர் ஓபராய், அம்மா கோச்சிட்டு போற அளவுக்கு என்ன தப்பு பண்ணீங்க? என்னாலதான் உங்க அம்மா வீட்டை விட்டு போயிட்டான்னு நீ நினைக்கிறியா? எங்களை விட்டு தூரமா இருக்க காரணம் சொல்லிருக்கீங்க, ஆனா கூட இருக்க காரணம் சொல்லிருக்கீங்களா? இல்ல தேஜ், உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை, என்னன்னு சொல்லு. எனக்கு சரியா தெரியலமா, மல்லிகா அன்னைக்கு வீட்டை விட்டு போனதுல இருந்து ஜானவிக்கு நான் அவளை ஈக்குவலா பாத்துக்கலங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அவ ரொம்ப கோவப்பட்டா, என் முகத்தைய பார்க்க விரும்பலன்னு சொன்னா. அவ்வளவுதான், எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு உடனே கிளம்பி போயிட்டா. ஆனா என்னைக்கு அந்த மல்லிகா இந்த வீட்டுக்கு வந்தாலோ அன்னில இருந்தே ஓபராய் லேடிஸ்க்கு என்னாச்சுன்னே தெரியல. ஜானவி ஆக்சுவலா இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா? நான் ஏதோ அவளை ரொம்ப கண்ட்ரோல் பண்றதா நினைச்சுக்கிட்டு இருக்கா. நான் அவளை கட்டி வச்சா கடுமைப்படுத்துறேன். அன்னைக்கு அப்படி என்ன நான் பெருசா சொல்லிட்டேன்? ஒரு ஆம்பளையோட பொறுப்புங்கிறது வீட்டை விட்டு வெளியே போய் பணம் சம்பாதிச்சு கொண்டு வர்றது, ஆனா அந்த வீட்டை பாத்துக்கிறது ஒரு பொண்ணோட பொறுப்புன்னு. தட்ஸ் இட். ஐ அக்ரி. இதுல என்ன தப்பு இருக்கு? லேடிஸ் எப்பவும் ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஜானவி பழைய விஷயங்களை எல்லாம் கிளறி தேவையில்லாம சண்டை போடுறா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவ பிரெக்னெண்டா இருந்தப்ப நான் அவளை வேலை செய்ய விடலையா, அவ கரியரை ஸ்பாயில் பண்ணிட்டேங்கிற அவ கான்பிடென்ட் இழந்துட்டாளாம். ஐ டோன்ட் நோ வாட் நாட். ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது. உண்மை இல்லைன்னா அம்மா எதுக்காக அதை சொல்லணும்? எ பார்வோம், அவ பிரெக்னெண்ட் ஆனதும் அவளை வீட்டுல இருக்க சொன்னங்கிறது உண்மை, ஆனா அது அவ கரியரை ஸ்பாயில் பண்றதுக்காக இல்ல, நம்ம வீட்டை பாத்துக்கிறதுக்காக. நீயும் பிரியங்காவும் ருத்ராவும் நல்லபடியா வளரணுங்கிறதுக்காக. தட்ஸ் இட். நாங்க உங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவங்க தானே, அப்புறம் ஏன் அம்மா கிட்ட மட்டும் பொறுப்பு கொடுத்தீங்க? நீங்க ஏன் எடுத்துக்கல? ஒரு நிமிஷம், நீ இப்ப என்னதான் சொல்ல வர, நான் இது வரைக்கும் சாக்ரிஃபைஸே பண்ணலன்னு சொல்ல வரியா? நீங்க வளரும் போது நான் உங்க கூட இல்லைங்கிறது உண்மைதான், ஆனா அப்ப நான் ராத்திரி பகலா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுவேன். நீங்க எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே வந்து சேர்வேன். நீங்க மூணு பேரும் வளரும் போது நான் ரொம்ப கம்மியான டைம் தான் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், ஆனா நான் சாக்ரிஃபைஸ் பண்ணல. நீ சொல்ற உங்களை பிரிஞ்சிருந்ததுக்கு பேரு சாக்ரிஃபைஸ் இல்லையா?
ஒரு ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபோட லைஃப் டிசிஷன்ஸ அவரே எடுக்கிறது ரொம்ப தப்பு. உங்க ஆசைக்காக மட்டும் வாழ்றது அதை விட பெரிய தப்பு. ஓ மல்லிகா வாழ்க்கையில வேணா அப்படி நடந்திருக்கலாம், பட் ஐம் ஷூர் பெரியமா வாழ்க்கையில அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஜானவி வாழ்க்கையில நடந்ததும் அதே தான் சிவா. காதலா காதலா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். காதலா காதலா தொடர்கிறது. நீங்க இப்போ கேட்ட எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. ஆனா அந்த பதில் எல்லாம் அம்மாவே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த டிஸ்கஷன் நிச்சயம் நடக்கும், ஆனா அம்மா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் இதை பத்தி பேச போறோம். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, ஒரு அப்பன் தன் குழந்தைகளுக்காக ராத்திரி பகலா உழைக்கிறது தப்பு இல்ல. ஒரு ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபோட லைஃப் டிசிஷன்ஸ அவரே எடுக்கிறது தான் ரொம்ப தப்பு. உங்க விருப்பத்தை அவங்க மேல திணிக்கிறது அதை விட பெரிய தப்பு. அவங்க கனவுகளையும் நீங்க அழிச்சிருக்கீங்க, அதுவும் பெரிய தப்பு தான். ஓ மல்லிகா வாழ்க்கையில வேணா அப்படி நடந்திருக்கலாம், பட் ஐம் ஷூர் பெரியமா வாழ்க்கையில அப்படிலாம் எதுவும் கிடையாது. உனக்கு தெரியாது பில்லு. ஜானவியோட வாழ்க்கையிலையும் அதே தான் நடந்தது. நம்ம ஃபேமிலியோட ஏர்லைன்ஸ் கம்பெனியை தேஜும் ஜானவியும் சேர்ந்துதான் ஆரம்பிச்சாங்க. ஜானவி பெரிய ஆளா வந்திருப்பா. தேஜையே மிஞ்சிற அளவுக்கு திறமசாலி. ஆனா அவ பிரெக்னன்ட் ஆனப்போ நம்ம தேஜிதான் அவளை வீட்லயே இருன்னு சொல்லிட்டான். ஜானவியும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டா. கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் தேஜ அதே கம்பெனியில அவளுக்கு ஒரு போஸ்டிங் கொடுப்பான்னு அவ எதிர்பார்த்தா. ஆனா அது நடக்கவே இல்லை. ஜானவி தினமும் கேட்டுக்கிட்டே இருந்தா. தேஜும் ஏதாவது காரணம் சொல்லி அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா. அப்புறம் கொஞ்ச நாள்ல ஜானவி அதை பத்தி கேக்குறதையே நிறுத்திட்டா. வீட்டை பாத்துக்க ஆரம்பிச்சா. தேஜ் வேலை பிசினஸ்னு எப்பவும் அதுலயே இருந்ததால முக்கியமான ஒண்ண மறந்துட்டான். எப்பவும் அவன் வெற்றிக்கு பின்னாடி இருந்தது ஜானவிதான். தேஜ் முன்னாடி போறதுக்காக அவ வாழ்க்கையில பின்னாடியே இருந்துட்டான். ஜானவியோட இந்த கனவுகள் உடையறதுக்கு தேஜ் மட்டும் காரணம் கிடையாது, நமக்கும் அதுல பங்கு இருக்கு. பேசாத. பாட்டி பெரியமாத்தன் வேலையில அவ்வளவு பேஷனேட்டா இருந்திருந்தாங்கன்னா அவங்க அதுக்காக ஃபைட் பண்ணிருக்கலாம், ஏதாவது சொல்லிருக்கலாமே. அவங்க சொல்லிருப்பாங்கன்னா, ஆனா நாம யாரும் கேட்டிருக்க மாட்டோம். இந்த வீட்டுல மருமகள்களோட கனவுகள் இதுவரைக்கும் வெற்றி அடையவே இல்லை. காதலா காதலா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். காதலா காதலா தொடர்கிறது. மல்லிகா போனதுக்கு அப்புறம்தான் உண்மை என்னங்கறத உணர்ந்த. இத்தனை நாளா நாம பெரிய தப்பு பண்ணிருக்கோம். ஜானவிக்கு கொஞ்சமாவது நான் துணையா இருந்திருக்கணும். என் பிள்ளைங்களோட கனவு மட்டும்தான் நான் யோசிச்சேன். என் மருமகளோட கனவு நினைவாகாமலேயே போயிடுச்சு. ஒரு மருமகளோட வேலை வீட்டை பாத்துக்கிறது மட்டும் இல்லைன்னு அன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த வேதனை வந்திருக்காது. ரொம்ப வருஷமா நாம இந்த தப்ப பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் பசங்களோட கனவை நினைவாக்குறதுக்காக மருமகள்களோட கனவை நிறைவேற்றாம அதை உடைச்சிடுறோம். எனக்கு புரியல, பாட்டி பெரியமாத்தன் வேலையில அவ்வளவு பேஷனேட்டா இருந்திருந்தாங்கன்னா அவங்க அதுக்காக ஃபைட் பண்ணிருக்கலாம், ஏதாவது சொல்லிருக்கலாமே, ஏதாவது க்ளூ கொடுத்திருக்கலாமே. Why didn't you object?
அவங்க சொல்லிருப்பாங்கன்னா நாம யாரும் தான் கேட்டிருக்க மாட்டோம். அப்பா, நீங்க அம்மாவை சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணிருக்கணும். அவங்க வேலையில இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்காது. எனக்கு அவங்க மேல இருக்கிற அன்பு மாற போறது இல்லையப்பா. ஆனா நீங்க அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல. சின்ன பையனா இருக்கும் போது நான் பெரியவனானதும் பேட்மேன் ஆயிடுவேன்னு அம்மா கிட்ட எப்பவும் சொல்லிட்டே இருப்பேன். அம்மா அதை கேட்டு சிரிக்க மாட்டாங்க, எனக்காக மாஸ்க் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க என்னோட ஆசைக்கு வேல்யூ கொடுத்தாங்கப்பா. ஆனா நாம யாருமே அவங்க ஆசைக்கு வேல்யூ கொடுக்கலையே. நாங்க பண்ணது தப்புதான் ருத்ரா. என்னைக்கு அவ இந்த வீட்டுக்கு வராளோ அன்னைக்கு நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன்னா நாங்க அவ கனவை உடைச்சிட்டோம். இந்த வீட்டுல மருமகள்களோட கனவுகள் இதுவரைக்கும் வெற்றி அடையவே இல்லை. மாம், இவங்க மூணு பேரே எங்க போனாங்க? மூணு இல்ல பாட்டி, நாலு.